வணக்கம், நான் தினேஷ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து டொன்சிலைட்டிஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகள்லையும் சரி பெரியாக்கள்லையும் சரி கோமனா தொண்டைக்குள்ளே வீக்கம் வந்து விழுங்குறது கஷ்டப்பட்டு பெயினோடு இருக்கிற ஒரு நிலப்பாடு. அப்போ இந்த டொன்சிலைட்டிஸ் வந்து எதனால் வருதுன்னு சொன்னால் மெயினாக இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வரப்போகுது. ஏன் இந்த டொன்சில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாகவே இது ஒரு பாதுகாப்பு அமைப்புக்காக இருக்குது. அது என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளை தாக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷனை அந்த இடத்துல அந்த டிஷ்யூக்கள் வந்து அந்த இடத்துல வந்து அழிக்கிற செயற்பாடு செய்ய போகுது. இதனால் அது வந்து வீங்க போகுது. இது வந்து சின்ன பிள்ளைகளில் வந்து காமனாக இருக்கும், காமனாக சின்ன பிள்ளைகளுக்கு வரும். ஆனாலும் வயசு ஆக ஆக அடல்ட்டாக போயக்குள்ளே வந்து அது வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறிடும், அதாவது திறன் இல்லாமல் போயிடும். ஆனாலும் சில பேருக்கு அது வினத்திறனாக இருக்கும், சாடையான ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலோ வந்தாலோ டக்குண்டு வீங்கி டொன்சிலைட்டிஸ் வரும். இதை நாம் சரி தொண்டைக்குள்ளே வீங்கி தானேன்றதுன்னு சொல்லி கேர் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அது என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் கூடைக்குள்ளே அதில் பஸ் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து கல்சியம் டிபாசிட் ஆகி கொஞ்ச நாளில் வந்து டொன்சில் ஸ்டோன் என்ற ஒரு அமைப்பு உருவாக போகுது. கல்கல் மாதிரி இருக்கும், கல்லுகள் மாதிரி கல்சியம் டிபாசிட். அந்த கண்டிஷன் வந்துன்னு சொன்னால் நார்மலாக மருந்துகளால் மாற்றலாது, ஆகவே சர்ஜிக்கல் மூலமாக அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே இதை வந்து மாற்றிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கெல்லாம் டொன்சில்ஸ் இருக்குது, அது வந்து சில நேரத்தில் வீங்கி வந்து கொண்டிருக்கும். ஆகவே இதை எப்படி மாற்றலாம் வந்து ஹோம் ரெமிடிஸ் தான் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ முதலாவது வந்து உப்பு தண்ணி. உப்பு தண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால், உப்பை தண்ணியில் ஒரு விளைஞ்சூட்டு தண்ணியில் கரைச்சி ஒரு நாளைக்கு ரெண்டு தரமோ மூன்று தரமோ காகிள்ஸ் பண்ணி அதை கொப்பளித்து அதை விழுங்கக்கூடாது, கொப்பளித்துட்டு வரணும். அடுத்தது வந்து மஞ்சள். மஞ்சளுக்கும் கூட தெரியும் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்தது பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிக்கிற செயற்பாடு, பசை இல்லாமல் செய்கிற செயற்பாடு எல்லாமே அதுக்கு இருக்க போகுது. ஆகவே மஞ்சள் என்ன செய்யணும்னு சொன்னால், சும்மா அந்த தேவையில் பாலில் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படுறதுக்கு செய்யலாம். அடுத்தது வந்து மூன்றாவது விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் லெமன், அதாவது எலுமிச்சை. எலுமிச்சைக்கும் இந்த பாக்டீரியாக்களுக்கு ஏற்படுற பசை இல்லாமல் செய்கிற செயற்பாடுகள் இருக்குது. அப்போ எலுமிச்சையை எடுத்து சாறு புழிஞ்சு போட்டு அந்த சாத்தை நம்மளாக கரைக்கிற மாதிரி கரைச்சி அதுக்கு சீனி போடாமல் உப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு கொண்டுற நாளில் இது வந்து குணமாக போகும். அடுத்தது லவங்கப்பட்டை, அதாவது கருவாப்பட்டின்னு சொல்லுவோம். அந்த லவங்கப்பட்டின பொடியை ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து ஒரு ஹாஃப் கப் வோம் வாட்டரில் கொஞ்சம் இளஞ்சூட்டும் தண்ணியில் போட்டு கொஞ்சம் தேனையோ இல்லாட்டி தேன் இல்லாமையோ விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுட்டு வந்தாலும் மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் துளசி இலை. துளசி இலையை என்ன செய்யணும்னு சொன்னால், பத்து இல்லாட்டி பதினஞ்சு துளசி இலையை எடுத்து ஒன்றரை கப் தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு போட்டு அந்த சாறை அந்த தண்ணி குடிநீர் மாதிரி வரும் அந்த தண்ணியை வந்து அதுக்கு கொஞ்சம் தேனை விட்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுட்டு வந்து நாளடைவில் வந்து இந்த டொன்சிலைட்டிஸ் வந்து இல்லாமல் போகும். இதை தொடர்ந்து எடுக்கக்குள்ளே வந்து கியூர் ஆகும். உண்மையிலே நான் வந்து அதை எடுத்தனால் இப்போ எடுக்கக்குள்ளே கியூர் ஆகிக்கிட்டு போனது, கொஞ்ச நாள் நான் கண்டினியூ பண்ண ஆகிட்டதால் வந்து திருப்பி வந்துட்டு. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், உடனடியாக மாறுமனு நினைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைவ் பண்ண இயற்கையாகவே இதை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.